அன்பார்ந்த மாணவர்களே, காலை வணக்கம். இன்றைக்கி 8ஆம் கிளாஸில் நம்ம ஒளியியல் பாடத்தில் அடுத்த பகுதி கலைடாஸ்கோப் படித்தோம். இப்போ நம்ம பெரிஸ்கோப் பற்றி படிக்க போகிறோம். பெரிஸ்கோப் அப்படின்னா என்ன? எல்லார் கையில் பென்சில் எடுத்துக்கோங்க. 3ஆம் பாடத்தில் 3.72 பெரிஸ்கோப். ஒரு பொருளுக்கு அல்லது நீர்மூழ்கி கப்பலுக்கு மேலாக அல்லது சுற்றியோ உள்ள பிற பொருட்களை அல்லது கப்பலையோ பார்ப்பதற்குக்கான கருவியே பெரிஸ்கோப்னு சொல்லி. பெரிஸ்கோப்னால் எனக்கு கீழே கடலுக்கு அடியில் என்ன இருக்குங்கிறத பார்க்குறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவி தான் எனக்கு பெரிஸ்கோப். இது வந்து நீர்மூழ்கி கப்பலில் வச்சுருப்பாங்க. அந்த கீழே வச்சுட்டே வந்து இந்த பாரு இந்த நீர்மூழ்கி கப்பலில் வச்சுருப்பாங்க. இந்த பக்கத்தில் படம் இருப்பார், 3.11 அந்த இதில் அந்த மாதிரி நீர்மூழ்கி கப்பலில் இந்த பெரிஸ்கோப் வச்சுருப்பாங்க. மேலே என்ன இருக்குங்கிறதும் பார்க்கலாம், கீழே என்ன இருக்குங்கிறதும் பார்க்க முடியும். ஸோ இதன் கருவியானது, இதன் அமைப்பானது நீண்ட வெளிப்பகுதியும் உட்பகுதியும் கொண்டது. உட்பகுதியில் 45 கோண சாய்வில் ஒவ்வொரு முனையிலும் கண்ணாடி வச்சுருப்பாங்க அல்லது முப்பட்டகம் வச்சுருப்பாங்க. அந்த தொலைவில் உள்ள பொருள் வந்து அந்த ஒளியானது பெரிஸ்கோப்பின் மேல்முனையில் உள்ள கண்ணாடியில் பட்டு செங்குத்தாக கீழ் நோக்கி எதிரொலிக்கப்படுது. இதில் படத்தை பாரு, இதில் மேலே படுது, அதுலேருந்து கீழே வந்து விழுந்து அது என்ன எதிரொலிக்கப்படுது. அப்போ நம்ம கீழேருந்து அதை நினைச்சு நான் மேலே என்ன இருக்குங்கிறத பார்த்துட்டு வரலாம். அப்போ கீழ்ப்பகுதியில் உள்ள கண்ணாடியில் மீண்டும் ஒருமுறை எதிரொலிக்கப்பட்டு கிடைமட்ட திசையில் சென்று பார்ப்பவரின் கண்ணை அடைகிறது. சிக்கலான அமைப்பு கொண்ட சில வகை பெரிஸ்கோப்புகள் உயர் காட்சி திறனை பெறுவதற்கான கண்ணாடிகளுக்கு பதிலாக ஒளி இலைகளை கூட பயன்படுத்துகிறாங்க. பெரிஸ்கோப் பயன்படுத்த வரையில் அது கண்ணாடிகளுக்கு இடையே உள்ள இடைவெளியானது மாற்றி அமைக்கப்படுகிறது. இப்போ பயன்கள் வந்து, இது போரின் போது நீர்மூழ்கி கப்பலின் வழிநடத்த பெரிஸ்கோப் ரொம்ப பயன்படுது. இன்னும் கீழே தண்ணிக்குள்ளேயே மூழ்கிட்டே போகும், மேலே என்ன இருக்குது அப்படின்றத எனக்கு நாங்கள் கீழே இருந்தே பார்த்துருவாங்க. அப்போ அதை பார்க்குறதுக்கு இந்த பெரிஸ்கோப் பயன்படுது. இராணுவத்தின் பதுங்கு குழியில் இலக்கினை குறிப்பாப்பதற்கும் சுடுவதற்கும் பயன்படுது. அதுமே கீழே இருந்துட்டு எனக்கு அவங்க சுடுவதற்கும் இந்த இதை பயன்படுத்துகிறாங்க. தடை செய்யப்பட்ட இராணுவ பகுதியில் உள்ள முக்கியமான இடங்களில் இந்த பெரிஸ்கோப் வந்து பயன்படுது. தடை செய்யப்பட்ட பகுதியில் நம்ம பாளையங்கத்தினத்தில் சென்ற வெளியே நேராக நார்கோல் போகிற இடத்துல தடை செய்யப்பட்ட பகுதியில் இருக்கும். அதில் என்ன நடக்குங்கிறத கீழே இருந்து எடுத்துவாங்க. அதை பார்க்குறதுக்கு இந்த பெரிஸ்கோப் வந்து பயன்படுகிறது. அதுக்கப்புறம் உடல் உள்ளுறுப்புகளை பார்ப்பதற்கும் ஒளியிலை பெரிஸ்கோப்புகளை மருத்துவர்கள் பயன்படுத்துகிறாங்க. அப்போ பெரிஸ்கோப்னால் என்னன்னு தெரியுது, கீழே இருந்து மேலே என்ன இருக்குங்கிறத பார்க்குறதுக்கு பயன்படுத்துறது. அது போர்க்காலத்தில் பயன்படுத்துறது. அதுக்கப்புறம் இந்த இராணுவ தடவாளங்களையும் பயன்படுத்துகிறாங்க, மருத்துவர்களும் பயன்படுத்துகிறாங்க. அடுத்தது ஒளி விலகல். காற்றில் வைக்கப்பட்டுள்ள பளபளப்பான பரப்பின் மீது ஒளியானது பட்டு மீண்டும் காற்றிலேயே எதிரொலிக்கப்படுது. இதுதான் எனக்கு எதிரொலித்தல்ங்கிறது. ஒளி எதிரொலித்தல், அதாவது ஒளி விலகல். ஒளி விலகல் பண்ணுறது என்னென்னா, ஒளி ஊடுருவும் பொருளின் மீது ஒளியானது படும்போது முழுமையாக எதிரொலிக்கப்படாமல் பகுதியளவு எதிரொலிக்கப்படுது. நம்ம இதுவரைக்கும் நம்ம எதிரொலிப்புன்னு என்ன பார்த்தோம், படுகதிர்படுது, அது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதுதான் எதிரொலிப்பு கோணம், படுகோணம் அப்படின்லாம் பார்த்தோம். இதில் என்ன ஆகுதுன்னா, அவ்வளவு எதிரொலிக்காமல் பாதியளவு தான் எதிரொலிக்கப்படுது. ஒளியானது பாதியளவு உட்கொள்ளப்படுகிறது. அப்போ பெரும்பான்மையான ஒளியானது ஒளி ஊடுருவும் பழியின் வழியாக கடந்து செல்கிறது. அப்போ காற்றினுடைய ஒளியின் வேகம் 3×10⁻³ m/s அதுக்கப்புறம் ஆனால் அதே அளவு திசை வேகத்தில் ஒளியானது நீர் மற்றும் கண்ணாடியில் பயணிக்காது. காற்றில் தான் இவ்வளோ தூரம் போகமே தவிர அது நீர்லேயும் கண்ணாடியிலே என்ன செய்யாது, பயணிக்காது. ஏனெனில் அடர்த்தி அதிகமான நீர் மற்றும் கண்ணாடியானது ஒளிக்கதிற்கு ஒரு எதிர்ப்பினை தருகிறது. காற்று வந்து குறைந்த ஊடகமாக இருக்கிறதுனால அது வந்து ஈஸியாக என்ன செய்யுது, ஒரு நேர்கோட்டு பாதையில் விலகி செல்லுது. ஒளியானது ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்துக்கு செல்லும் பொழுது ஒளிப்படும் செங்குத்து கோட்டை அச்சை பற்றிய விளைவு தான் ஒளி விலகல் எனப்படும். அந்த ஒளி விலகல் என்றால் என்னன்றதை குறிப்பிடுங்க. ஒளியானது ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்துக்கு செல்லும்போது ஒளிப்படும் புள்ளியில் செங்குத்து கோட்டினை அச்சியை பற்றிய ஒளியின் விளைவு ஒளி விலகுதல். இதை நம்ம என்ன செய்யலாம், ஒரு கண்ணாடி தயாரில் வச்சுட்டு தண்ணி இருக்கிற இடத்துல ஒரு கரண்டியை வை, நீங்கள் வைக்கும்போது அது ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும், ஆனால் நம்ம இப்படி பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் விலகி இருக்கிற மாதிரி இருக்கும், அல்லது உடஞ்ச மாதிரி இருக்கும் பாதிட்டு அப்படி. அதுதான் எனக்கு ஒளி விலகல் செல்வது. அடர்வு குறைவு ஊடகத்திலிருந்து அடர்வு மிகவும் ஊடகத்திற்கு ஒளியானது செல்லும்போது அது செங்கோட்டு நோக்கி விலகல் அடையும். விலகல் அடையும் போது தான் அந்த இது, இப்போ ஒரு கிளாஸில் தயாரித்து பென்சில் வச்சுப்பார், நீள பென்சிலை அது லேசாக வளர்ந்த மாதிரி இருக்கும், வளைஞ்சி அல்லது உடஞ்ச மாதிரி இருக்குமா இருக்கும். அப்போ அது குறைவு செல்லும்போது அதன் செங்கோட்டை விட்டு விலகி செல்லும். அதுதான் ஒளி விலகல்னு பார். இதை நீ வீட்டிலேயே செஞ்சுப்பார், உனக்கு தெரியும். அடுத்தது அது ஒளி விலகல்லாம் என்னென்னு, அடுத்தது ஒளி விலகலுக்கு
ஒளி விலகல் எண் அப்படின்னா என்ன அர்த்தம், அதாவது ஒளி ஒரு ஒளியின் திசை வேகத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட ஊடகத்தின் ஒளியின் திசை வேகத்திற்கும் இடையே உள்ள தகவு தனித்த ஒளி விலகல் எண் எனப்படும். அதாவது ஒளி திசை ஒளியினுடைய திசை வேகத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட ஊடகத்தின் ஒளியின் திசை வேகத்திற்கும் உள்ள தகவல் அது ரெண்டுக்குள்ள விகிதம் தான் என்னது தனித்த ஒளி விலகல் எண்ணு சொல்றது. அதை மியூ அப்படின்னு சொல்றாங்க. மியூனா காற்றின் ஒளியின் திசை வேகம் டிவைடட் பை ஊடகத்தின் ஒளியின் திசை வேகம். அந்த ரெண்டையும் டிவைட் பண்ணால் கிடைக்கக்கூடியதான் என்னது. அவங்க ஒரே மாதிரியான அளவீட்டு தகவல் இருந்தால் ஒளி வந்து அந்த ஒரே இதுக்கு என்ன செய்யும் ஒன் பை ஒன் அது என்ன செய்வோம் ஒன் பை ஒன் அப்படின்னா என்ன இருக்காது ஜீரோ மாதிரி. எந்த வித ஊடக ஒளி இதுவும் இல்லை அழகு இல்லை. எந்த ஒரு ஊடகத்தின் ஒளியின் திசைவேகம் காற்றை விட குறைவாக இருக்கிறதோ அப்போ அது ஒளியின் திசைவேகத்தின் விலகும் ஒன்றை விட அதிகமாக இருக்கும். இப்போ இதை நம்ம ஒளி ரெண்டு இதை காற்றுக்கு உள்ளவருக்கு ஒளி விலகல் ஏன் நீருக்கு உள்ளவருக்கு ஈத்தருக்கு வந்து 1.36 இருக்குது, மண்ணெண்ணுக்கு வந்து 1.41 இருக்குது, சாதாரண கண்ணாடிக்கு 1.5, குவார்ட்ஸ் கண்ணாடிக்கு வந்து 1.56, வைரத்துக்கு வந்து 2.41. அப்போ ஒளி விலகலை பொறுத்து ஒரு இதுலேருந்து இன்னொரு இது வந்து எவ்வாறு அந்த தகவல் எவ்வாறு இருக்குங்கிறத அப்போ நம்ம தகவல்னா எனக்கு டிவைட் பண்ணி கண்டுபிடிக்க வேண்டியதான் வகுத்து கண்டுபிடிக்கிறது. அப்போ இதில் இரண்டாவது ஊடகத்தினுடைய தனித்த ஒளி விலகல் எண் டிவைடட் பை முதல் ஊடகத்தினுடைய தனித்த எண். இதில் நம்ம கொடுத்துருக்குது இப்போ இதில் அந்த அதுக்கு இதுதான் எனக்கு 1, 2, 1, 2 மேலே கொடுத்துருக்கு. மேலே உள்ளது 2 கொடுக்கணும், கீழே உள்ளது முதல் ஊடகம் வந்து கீழே வரணும். அப்போ இது ரெண்டையும் நம்ம என்ன செய்யணும் டிவைட் பண்ணால் அது ரெண்டு கிடைக்கக்கூடியதான் என்னது முதன்மை ஒளி விலகல் உடல் விலகல் எண். அப்போ இதில் நம்ம பார்க்கும்போது இதில் கணக்கீடு பார்த்தோன்னா காற்றின் ஒளியின் திசை வேகம் 3 × 10⁻¹⁸ மீட்டர் வினாடி வினாடி பர் அது மீட்டர் பர் வினாடி. அடுத்த ஊடகத்தின் ஒளியின் திசை வேகம் வந்து 2 × 10⁻¹⁸ மீட்டர் பர் வினாடி. அந்த பர் வினாடினா அதை கீழே போடுறத அந்த வினாடியை மேலே எடுக்கவும் -1 போட்டுருவேன். காற்றை பொறுத்தவரையில் அந்த எண்ணெய் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா காற்றினுடைய திசைவேகம் 3 × 10⁻¹⁸ அந்த அப்புறம் ஊடகத்திலிருந்து 2.10⁸. அப்போ இதில் வந்து என்ன செய்யணும் ரெண்டே வகம் 3/2 போட்டோம்னா 1.5 கிடைக்கும். அதை வகுக்க தான் செய்யணும். வகுத்து எடுத்துட்டேன்னா என்ன செய்யலாம் உனக்கா இருக்குது. அதே மாதிரி நீருடைய ஒளி விலகல் வந்து 4.3 அதுக்கப்புறம் மற்றும் கண்ணாண்டினுடைய ஒளி விலகல் வந்து 3.2. நம்ம ரெண்டாவது உள்ளது தான் முதல்ல போடணும், கீழே உள்ளது முதல்ல உள்ளதை கீழே போடணும். அப்போ இதில் அதான் ரெண்டாவது உள்ளது வேறு அதாவது 3.2 டிவைடட் பை 4.3 இரண்டையும் போடணும். தலைகளை சேர்க்கும்போது எவ்வளோ வரும் இந்த இது மேலே வந்துடும் 3, 4 கீழே வரும். அப்படிங்கும்போது இத்தனை 9/8 இரண்டையும் டிவைட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும் 1.125. இது வரைக்கும் என் செல்லிக்க மாணவர்களே இது கவனமாக சொல்லுங்க. ஒளி விலகல் எண் ஒளி விலகல் இந்த ஒளி ஒளி விலகல்னா என்ன ஒளி விலகல் எண்ணா என்னன்னு சொல்லியிருக்கேன். இதை மட்டும் கவனமாக கவனித்து வைங்க, படிங்க, படித்து வச்சுக்கோங்க. பரவாயில்ல முக்கியமான கொஸ்டின் அந்த ஆன்சரோட கொடுக்க அது நீங்கள் புக்காக கொஸ்டின் ஆன்சர் கொடுத்தா அதை நீங்கள் கவனமாக படிச்சுக்கோங்க. நன்றி மாணவர்களே.